திமுக தலைவர் தேர்தலில் போட்டியிட முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நௌஷத்திடம் கேட்கலாம். வணக்கம் நௌஷத், மு க ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டாரா, அதன் விவரம் என்ன? வணக்கம் ஸ்னேகா. திமுகவுடைய 15வது பொதுக்குழு என்பது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கூட இருக்கிறது. அதுக்கு முன்பாகவே திமுகவுடைய மாவட்ட செயலர் மற்றும் பல்வேறு பொறுப்புகளுக்கான அறிவிப்பு கடந்த வாரமே வந்துவிட்டது. இந்நிலையில் திமுக தலைவர் பதவிக்காக வேட்புமனு என்பது தமிழக மு க ஸ்டாலின் இன்று தாக்கல் செய்தார். கிட்டத்தட்ட 2வது முறையாக திமுக தலைவராக அவர் பதவி இருக்கிறார் என்பதை மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்றால் வேறு யாருமே தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. ஆனால் இவருக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆவடி நாசர், பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் கிட்டத்தட்ட 34 வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அது போக அமைச்சர் கே கே எஸ்ஆர் மற்றும் ரகுபதி, அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பல்வேறு அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் இன்று அவருக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு வேட்புமனுகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது மிக முக்கியம் என்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் சரியாக 12:30 அளவில் முதல்வரும் திமுகவின் முன்னாள் தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று வந்து தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இன்றுடன் தலைவர் மற்றும் பொருளாளர், அது மட்டும் இல்லாமல் பொதுச்சாளருக்கான குறிப்பாக வேட்புமனு தாக்கல் என்பது மிக முடிவிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொருளாளருக்கான வேட்புமனு என்பது டி ஆர் பாலுவும், பொதுச்செயலாளருக்கான வேட்புமனுவை துரைமுருகனும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். மேலும் அவருடைய பெயரிலும் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் என பல்வேறு நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது என்பது மிக முக்கியம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்றால் குறிப்பாக ஏற்கனவே திமுக முதலிக்கும் துணை பொதுச் செயலாளராக இருந்த சுப்புலட்சுமி அவர்கள் ராஜினாமா செய்திருந்த மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் துணை பொதுச் செயலாளராக அது நியமனமாக இருப்பதால், அது நியமன பதவியாக இருப்பதால் அதற்கு யாரு என்ற ஒரு கேள்வி இருந்த நிலையில், குறிப்பாக துணை பொதுச் செயலாளர் என்பது கனிமொழியை நியமிக்க வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவலும் வெளியா இருக்கிறது. அந்த அடிப்படையில் திமுக பொறுத்தவரைக்கும், அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை கூட இருக்கக்கூடிய 15வது பொதுக்குழுவில் பல்வேறு அறிவிப்புகள் வரும் எதிர்பார்க்கப்படும். அந்த அடிப்படையில் இன்று தமிழக முதல்வரும் திமுக தலைவரும் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைவர் பதவிக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஸ்னேகா, பொதுச் செயலாளர் பொருளாளர் பதவிகளுக்கு யார் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர்? முன்பே குறிப்பிட்டது போல பொருளாளர் பதவிக்கு போட்டியில் இருந்தாலும் கூட யார் இருப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருந்த அந்த அடிப்படையில் ஏற்கனவே டி ஆர் பாலு தான் அந்த பதவிக்கு பதவி வகிக்கிறார். அந்த அடிப்படையில் அவரும் பொருளாளருக்கான வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதுபோல் துணை பொதுச் செயலாளராக துரைமுருகன் இருந்து வருகிறார். அந்த அடிப்படையில் அவர் அதே அந்த போட்டி வேட்புமனு அவரே தாக்கல் செய்தார். போட்டியின்றி வேற யாரும் போட்டிக்காக தாக்கல் செய்யவில்லை. அவருக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு வேட்பாளர்கள் அது தாக்கல் செய்திருக்கிறது என்பது மிக முக்கிய முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவரும் முதல்வருடன் வந்துதான், குறிப்பாக முதல்வர் நேரடியாக கலைஞர் சமாதிக்கு சென்று மரியாதை செலுத்திவிட்டு 12 மணிக்கு மேலுதான் அவர் அறிவாலயத்துக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த அடிப்படையில் முதல்வர் மற்றும் அமைச்சரும் துணை பொதுச்செயலாளருமான துரைமுருகன் மற்றும் டி ஆர் பாலு, பாராளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர் டி ஆர் பாலு ஆகியோர் இந்த பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதாவது பொதுச் செயலாளருக்காக துரைமுருகனும் பொருளாளருக்காக டி ஆர் பாலுவும் முதல்வருடன் சேர்ந்துதான் இந்த வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். அவருடன் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மற்றும் கனிமொழி மற்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மாவட்ட செயலர் பல்வேறு நபர்கள் இன்று தாக்கல் செய்திருக்கிறார். அது இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் மேலதாளங்கள் முழங்க அவர்களும் முதல்வருக்கு ஆதரவு தெரிவித்து வேட்புமனையை தொடர்ந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள். என்றால் முதல்வருக்கு குறிப்பாக அதிமுக தலைவருக்கான வேட்புமனு தாக்கல் செய்வது இன்றைய இறுதி நாள், அது இன்று காலையிலிருந்து மாலை முடிவில் இருப்பதால் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு நபர்கள் வந்து தாக்கல் செய்து வருகிறார் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் 15வது பொதுக்குழுவிற்கான தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பதவிகள் வேட்புமனு இன்றும் முடிவிருக்கிறது. அதற்கான அறிவிப்பு என்பது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. மீண்டும் திமுகவின் தலைவராக முதல் மு க ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட இருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஸ்னேகா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நௌஷத்.